Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து புளி சட்னி செய்ய போறோம். அதனால நான் ஒரு pan வெச்சி அதல எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்ப நல்லா சூடாயிடுச்சு. இப்ப பச்சை கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் அது நல்லா டேஸ்டா வரும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு தனியா சேர்த்திருக்கேன் சட்னிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து தனியா தான் தனியாவை சேர்த்து கொஞ்ச நாள் வறுத்துடலாம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் இப்போ கட் பண்ணி வெச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எங்க வீட்ல சின்ன வெங்காயம் இல்ல அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா और पत्ल पद पल पू सेक पू से ना वतकल इन ना आर एल वर मिग से ना मिक्स पड़ के उम्मीद एव्वेमो अगर वर मिग सेकें और तक सेकल கொஞ்சம் நல்லா வறுக்கலாம் வீட்ல எந்த காயும் இல்லாத நேரத்துல என்னடா குழம்பு செய்யணும் தோணும் அப்ப வந்து இந்த மாதிரி சிம்பிளா வீட்ல இருக்கிறத வெச்சே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் புளி சேர்த்துக்கறேன் புளி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு டேஸ்ட் வரும் இது கொஞ்சமா துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்ப நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்ல கொத்தமல்லி சேத்தா போதும் ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துட்டா அது அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போய்டும் அது பச்சையா சேத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ வந்து மல்லித்தழை சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிட்டு ஆஃப் பண்ணி வெச்சிரலாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்ச நேரம் ஆற வச்சிரலாம் இப்ப பாருங்க நல்லா ஆறிச்சு இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் களி இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू